நலமோடு வாழ்வோம் வளமோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லா தமிழர்களுக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக செய்யப்படுற சேனல் தான் இது. இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுத்தியலில் தலையில் அடித்தா முடி முளைக்குமா அப்படிங்கிறது தான் தலைப்பு. ஆனால் அது என்ன சுத்தியல் அப்படிங்கிறது விஷயம் இருக்குது. அதாவது சுத்தியலுங்கிறது இது தான். இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஜான் தான் இருக்கும். நுனியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குண்டூசி மாதிரி இருக்கும். ஒரு 6-7 குண்டூசி இருக்குது. இந்த மெட்டீரியல் பார்த்திங்கனாக்கா ஒரு பிளாஸ்டிக் ஃபைபர் கலந்தது மாதிரி ஃப்ளெக்சபிளாக இருக்கும். இப்படி வளையும் இந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு எப்படி முடி முளைக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படையாக நம்ம தலையை பற்றி ஒரு அடிப்படையை தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் இதை பற்றி சொன்னால் உங்களுக்கு புரியும். அதாவது தலையில் வந்து நிறையா முடிகள் முளைக்கிறதுக்காகவே சின்ன சின்ன ஓட்டைகள் நிறையா இருக்கும் இல்லைங்களா. அது எல்லாருக்கும் தெரியும்னா அந்த ஓட்டை இல்லைன்னா நமக்கு முடி முளைக்காது. ரெண்டாவது வியர்வை அதில் வருது, தலையில் வழியாக வியர்வை வருது. அப்போ வந்து சின்ன சின்ன நமக்கு தெரியாத அந்த சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் இருக்குது தலையில். இப்போது நம்ம தினமும் குளிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் குளிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களோட தலை எந்த அளவுக்கு சூடாகுதோ அதனாலேயே இருந்தாலும் சரி, இந்த கபாலத்தில் இருக்கிற அந்த துகள்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த ஓட்டை குழிகளை போய் அடைச்சிக்கும். அதனால தான் கொட்டுற முடி சில பேருக்கு முளைக்கிறதுல, சில பேருக்கு முடி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் இல்லாமல் உயிர் உடம்புல வந்து அந்த எனர்ஜி இல்லாதனால முடி கொட்ட ஆரம்பிச்சிருது. சரி, அப்படி கொட்டிருச்சு இருந்தாலும் முளைக்க வைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா அப்படின்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா இந்த மாதிரி சுத்தியில், அதாவது உதாரணமாக எந்தெந்த இடத்துல முடி அதிகமாக கொட்டுதோ, அதாவது இப்போ இந்த இடம் இல்லை இந்த இடம் இந்த மாதிரி நமக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல. நான் அந்த இடத்துல என்ன பண்ணால் இப்படியே தட்டணும். தட்டுறது ரொம்ப வேகமாகவும் தட்டக்கூடாது, ரொம்ப மெதுவாகவும் தட்டக்கூடாது. இந்த குண்டு அந்த ஊசி இருக்குது பாருங்கள், அந்த குண்டூசி மாதிரி சின்ன சின்னது, இது தலையில் பட்டு அந்த ஃபீல் வரணும். ஃபீல் வர அளவுக்கு நம்ம அதை தட்டினா போதும். ரொம்ப ஃபோர்ஸாக தட்டினாலும் வலிக்கும், ரொம்ப ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்தோம்னாலும் ரிசல்ட் கிடைக்காது. இது பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர் டாக்டர்ஸுங்க யூஸ் பண்ணுவாங்க. இயற்கை மருத்துவம் மாற்று மருத்துவர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது, ஆண்கள் பெண்கள் எல்லாமே பண்ணலாம். இதுக்கு யாரும் தேவையில்லை, உதவி தேவையில்லை. முன்னாடி கண்ணாடி வச்சுக்கிட்டு இப்படியே தட்டலாம், இப்படி கையில் இப்படி நம்ம தட்டலாம். அதாவது நமக்கு ஒரு ரெகுலராக பண்ண நமக்கு அந்த பழக்கத்துக்கு வந்துடும். இப்படியே தட்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த எங்கெல்லாம் வந்து டஸ்ட்டு அடைச்சிருக்குதோ அந்த முடி வளர்கிற அந்த ஓட்டைகளை, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டூசி போய் அதை தட்டி வெளியில் எடுத்துடும். எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது. ஆனாலும் ஒன்றும் ஆபத்து கிடையாது. ரொம்ப டஃப்பாக யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஆபத்து தான். ஆனால் ஆபத்து கிடையாது. கொஞ்சம் கிராஜுவலாக நம்ம இப்படியே அடிச்சு, ஆனால் ஒருத்தரோட தான் இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது. இதோட அடக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 100-150 ரூபாக்குள்ளே தான் வரும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 150 ரூபா அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். அது மாதிரி பகுதிகளில் அக்குபஞ்சர் அக்குப்ரெஷர் பொருட்கள் விற்கிற மருத்துவர்கள்ட்டெல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தா வாங்கலாம். இது இங்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இருந்தாலும் முடி என்னதான் முளைச்சாலும் கூட அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து இருந்தால் தான் தலையில் தொடர்ச்சியாக இருக்கும். அதனால் அதுக்கு தலை மசாஜு, மற்றபடி முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், முடி கொட்டுற பிரச்சனைக்கு நிறைய வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.